வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பன்னீர் கண்ட சிவா முனீஸ்வர் அழுவா கட்சித்தர் பேசுறேன். 3000 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னம் செய்து கும்பகோஷம் பண்ண ஜோதி நான். எனக்குன்னு கோயிலோ ட்ரஸ்டோ ஆசிரமம் நன்கொடை வாங்காத ஜோதி நான். மூலிகை மர்மம் கனக சாஸ்திரம் விக்ஷ வைத்திய சிந்தாமணி சுகந்த பரிமண சாஸ்திரம் போன்ற வைத்திய நூல் ஏற்றிய சித்தப்படி பரம்பு ஜோசி நான். சிவமகா மந்திரம் நவகிரக மகா மந்திரம் மலையாள மாந்திரி போதினி கைரேக சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் பல பல அரிய ஜோதி நூல்களை ஏற்றிய சித்தவழி பரம்பு ஜோசி நான். அந்த ஜோதிடத்து மூலமாக ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்வது அனைவரும் எங்கிட்டும் என்னிடம் பயனடைகின்றனர். சாஸ்திரத்துல பல வகை உண்டு, அதே போன்று ஜோதிடத்திலையும் பல வகை உண்டு, அதிர்ஷ்டத்திலையும் பல வகை உண்டு. பொதுவா நிறைய பேர் இத வந்து மறந்துடுறாங்க. சாஸ்திரத்துல வந்து பார்ப்போம்னா நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிடும். கல்வியால் வளமான வாழ்க்கை, தாய் தந்தை சொத்து செல்வாக்கால் வளமான வாழ்க்கை, முன்னோர்கள் சொத்து, உடன் பிறந்தவர்களால் வளமான வாழ்க்கை, பெற்ற பிள்ளைகளால் வளமான வாழ்க்கை, கலைத்துறையால் வளமான வாழ்க்கை, அரசியல் துறையால் வளமான வாழ்க்கை, தொழில் துறையால் வளமான வாழ்க்கை, உறவினர்களால் வளமான வாழ்க்கை, தொழில் துறையில விட வளமான வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் வகிக்கின்ற துறையில் வளமான வாழ்க்கை நிறைய பேர் வாழறாங்க. அநேகர்கள் இது போன்று வாழ்வதே இல்லை. பிறந்தது போது கஷ்டம், திருமணம் ஆனது போது கஷ்டம், குழந்தை பிறந்ததும் கஷ்டம், இது போன்று பல வகையில கஷ்டப்படுறத பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் தீர்ந்தா பல பல சாஸ்திரம் உண்டு. கைரேக சாஸ்திரம் நல்ல மக்கள் உன்னிப்பா வேணும். கைரேக சாஸ்திரம், சாமுத்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், பிரகிருத, அதாவது பல பல சாஸ்திரம் உண்டு, சொல்லிக்கிட்டே போலாம். எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், இது போன்று பல வகையான சாஸ்திரங்கள் உண்டு. இதுல முக்கியமா சகுன சாஸ்திரம் பார்க்கணும். என்ன சகுனத்துல போறாங்க, என்ன எந்த எதிர யார் வராங்க, எப்படி போறாங்க, என்ன வராங்க, அதாவது ஒரு நாய் எப்படி இருக்குது, பறவைகள் எப்படி இருக்குது, பல்லி எப்படி சொல்லுது, இதெல்லாம் சகுன சாஸ்திரம். ஒரு வீட்டை மனை கொள்ளும் பொழுது என்ன நடக்குது, இதெல்லாம் சகுன சாஸ்திரம். அதாவது இது போனா இது போன்று சாஸ்திரங்கள் பல வகை உண்டு. அந்த சாஸ்திரங்கள் முறைப்படி நம்ம விதி முறைப்படி நமக்கு எதிர்காலம் அமைது. அந்த சாஸ்திரத்தை சாதகமாக மாற்றதான் ஜோதிடமே. ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்தான் ஜோதிடமே. ஜாதகம் தனக்கு சாதகம், ஜாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம், எண் கணித முறைப்படி ஒருடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். வளமான வாழ்க்கைக்கு வாஸ்து சாஸ்திரம் அவசியம். அது வாடகை வீடாலும் சரி, சொந்த வீடாலும் சரி, வளமாக வாழ்வதற்கு வாஸ்து சாஸ்திரம் அவசியம். நல்லா நான் சொல்றேன், சாஸ்திரம் நல்லா கவனிக்கணும். இது போன்று நம்முடைய முன்னோர்கள் பல வகையான சாஸ்திரங்கள் நம்ம எழுதி வச்சிருக்காங்க. வேதங்கள் நான்குன்னு தெரியும், ரிக் யஜு சாம அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதம் மனித குலத்துக்கு நன்மையும் பயக்கும், தீமையும் விளைவிக்கும். அந்த அந்த மந்திரங்கள் சில நன்மையை கூட தரும், சில தீமையை தரும். எப்படி இந்த மந்திரம் தீமையை தருதுன்னு பார்ப்போம். மங்களகரமான செயலருக்கு மந்திரங்களை அதர்வணம், அதர்வண மந்திரமும் அதன் மற்றொரு பகுதியான ஆங்கிரீஷ் என்பது தீமை விளைவிக்கும் மந்திரங்களை தெரிவிக்குது. அதாவது ஆங்கிரீஷ், ஆங்கிரஸ்வாங்க, ஆங்கிரஸ் மந்திரம். அதாவது ஒருவனா பகைவர்களுக்கு தீமை செய்யும் முறையை மந்திர நூல்கள் மாறணும், அதுதான் முக்கியமானது. அதாவது பம்பு சூனியம் அல்ல வைப்பல்ல மானம் தம் மாறணும், தம்மன வசியம் அல்ல பாதாள வஞ்சனம், பரகாய பிரவேசம் மதுவல்ல ஜாலம் அல்ல, அம்பு குண்டுகள் விலக மொழிய மந்திரம் அல்ல, ஆகாய குழிகள் அன்போடு செய்கின்ற வாதம் ஓடிகள் அல்ல, அரியமோ கனவும் அல்ல. இவருடைய முப்பாட்டார் எழுதியது இந்த மந்திர நூல். இது எப்படி செய்வினை செய்யறாங்க, அந்த செய்வினை எப்படி எடுக்கணும், இதுதான் முக்கியமானது. இந்த நூலில் உள்ள முக்கியமானதுதான். அதாவது மாரணம் என்று சொல்லக்கூடிய முறை எப்படி, அந்த மந்திரம் அந்த மானம் என்று சொல்லக்கூடிய தீமை பயக்கம், அதாவது செய்வினை, அதாவது செய்வினைன்னு வாங்க, தீமை செய்யும் முறைன்னு வாங்க. எதிரிகளின் காலடி மண்ணையும் எடுத்து தெய்வத்து முன் வைத்து மந்திரத்தின் மந்திர எழுத்துக்களை பொறித்து 108 முறை உருவேற்றி எதிரிக்கு ஏற்படும் கெட்ட காலத்தை கணிக்க வேண்டும். அதாவது கெட்ட காலத்துக்கு
அதாவது அந்த ஜாதகத்துல வந்து அவர் எப்ப கெட்ட காலம் வருது, ஏதாவது மங்கு சனி பொங்கு சனி மகரசனி அட்டவசனி அட்டவசனி இது போன்ற அதாவது தீமையான திசா புத்தியை கழித்து அந்த வேளையில் நசி என்ற மந்திரத்தை, அதாவது முக்கியமானதுதான் சொன்னால், தெய்வத்தின் சினத்தால் எதிரிகளுக்கு பல பல துன்பங்கள் ஏற்படும். மந்திரத்தின் ஊடகம்தான் எந்திரமாகும். எம் என்ற எந்திரத்தின் அடிச்சொல் ரட்ச எந்திரம், பூஜன எந்திரம், தியான எந்திரம் என்று எந்திரங்களை வகைப்படுத்துகின்றன. பல வகை மந்திரம் உண்டு. அதாவது செய்வினை எந்திரம், சூன்ய எந்திரம், நோய் நொடி எந்திரம், பல வகை எந்திரம் உண்டு. எந்திரத்தில் எதிரிக்கு ஏற்படும் துன்பங்களை குறித்து கட்டளையிடும் மறைமொழிகள் மந்திர எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சில மந்திரங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. இதை வந்து என்னுடைய முப்பாட்டார் இதெல்லாம் எழுதியிருக்கார். திருமதி நடராஜபத்தியோட பாடல்கள் சித்திரவழி பரமஜோசி இந்த மந்திரத்தை முறைப்படி உருவேற்றி எதிரிகளின் முடி, நகம், அழுக்கு ஆகியவற்றை, அது மட்டும் இல்லாம காலடி மண் ஆகியவற்றை மந்திர, அதாவது மந்திர தாயத்துக்குள் அடைக்கணும். மந்திர தாயத்துக்குள் அடைப்பாங்க ஒரு சிலர், மந்திர தாயத்துக்குள் அடைப்பாங்க, அல்லது அதாவது அந்த தாயத்தை தயார் செய்து எதிரிகளின் வீட்டு வாசலில், அதாவது யாரும் அறியாதவாறு புதைத்து விடுவார்கள். எதை அதுல மட்டும் ஆள் விரட்டி பேய் விரட்டி இது மாதிரி முக்கியமான சில மூலிகைகளும் சேர்த்து வச்சிருவாங்க. அந்த நத்தைச்சூரியனோட ஒன்று உண்டு. ஒரு இன்னொரு ஒரு அக்கம்பக்கம் வீட்டில் எதிரிகள் ஆகாத மாதிரி அண்ணதும்பியாதும் சரி இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் நத்தைச்சூரியை சொல்லிடுவாங்க. சொல்லிட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை, இப்ப பார்த்தாலும் சண்டை ஓயாத சண்டை ஏற்படும். இது போன்று இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சாஸ்திரங்கள் எழுதி வச்சுட்டு நான் சொல்றேன். எந்திரத்தை தேங்காய் மணல் தவளை இவற்றில் வைத்து அதனை சிதைக்கும் வழி உண்டு. சிலரா வந்து எந்திரத்தை வந்து தேங்காயில் வச்சிருவாங்க, அதாவது மணல்ல வச்சிருவாங்க, தவளையில் வச்சிருவாங்க, வீட்டில் வச்சிருவாங்க, சில பொறவுகளை கூட குத்திடுவாங்க, சில மிருகங்களை கூட வச்சு இதை வந்து முதல்ல ஒரு மரத்து கூட வச்சிருவாங்க, மரத்தில் ஆணி வச்சு அதை வச்சிருவாங்க. இது போன்று பல வகையான மந்திர தந்திரங்கள் உண்டு. திருமூலை கூட சொல்லியிருக்கார், திருமூலை ஏற்றிய திருமந்திர மாலை கூட செய்வினை முறைகள் அதன் பாதிப்புகள் பற்றி கூட விரிவாக கூறியிருக்கார். என்னுடைய சித்தவழி பரம ஜோசித்த மூலியமாகவும் கூறியிருக்காங்க. இதிலையும் கூறுங்க, நம்முடைய பகைவர்களை நேரடியாக தாக்கி துன்புறுத்த வலிமையில்லாதவர்கள் மாந்திரிகளை அணுகி தீய ஆவிகளை ஏவ செய்து தீமை விளைவிக்கு தூண்டுகின்றனர். அதாவது பேய் பிசாசு, பில்லி, சூன்யம், இதெல்லாம் வந்து கொல்லிவாய்ப்பைகள், குழைப்பைகள், குட்டித்தன்மைகள், மோகினிப்பைகள், முனிப்பைகள், இது போன்ற பல வகையான பேய் தீய சக்திகள் உண்டு.